கடந்த 2014 ஆண்டு நவம்பர் மாதம் மற்றும் 2016 ஆண்டு ஜனவரி மாதங்களுக்கு இடையிலான காலகட்டத்தில் 9 முறை பெட்ரோல் மீதான கலால் வரியை அதிகரித்தது மத்திய அரசு. ஒருமுறை கடந்த 2017 ஆண்டு மட்டும் குறைக்கப்பட்டது. கலால் வரி குறைப்பை தொடர்ந்து பெட்ரோல் மீது மாநில அரசுகள் விதிக்கும் வாட் வரியை குறைத்துக் கொள்ளுமாறு மாநில அரசுகளுக்கு அப்போது மத்திய அரசு அறிவுறுத்தியது. ஆனாலும் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஹிமாச்சல பிரதேசம் என 4 மாநிலங்கள் மட்டுமே வாட் வரியை குறைத்தன. மற்ற மாநிலங்கள் இக்கோரிக்கையை நிராகரித்தன. இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயுடன் மத்திய அரசின் கலால் வரி மற்றும் அந்தந்த மாநிலங்கள் விதிக்கும் மதிப்பு கூட்டு வரியையும் சேர்த்து இறுதியில் பெட்ரோல் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. 2014 ஜூன் அன்று கச்சா எண்ணெய் சந்தை விலை ஒரு பீப்பாய்க்கு 105.47 அமெரிக்க டாலர்கள் ஆகும். ஒரு பீப்பாய் என்பது ஏறத்தாழ 119 லிட்டரை குறிக்கும். அப்போதைய நிலவரப்படி அமெரிக்க டாலரின் இந்திய ரூபாயின் மதிப்பு 59.19 ரூபாய் ஆகும். இதன்படி பார்த்தால் பெட்ரோலியத்தின் ஒரு லிட்டர் பன்னாட்டு விலை ஜூன் 2014 அன்று 52.46 ரூபாய் ஆகும். அதே நாளில் இந்திய அரசின் பெட்ரோலியத்துறை ஒரு லிட்டர் டீசல் 51.12 ரூபாய் என்றும் ஒரு லிட்டர் பெட்ரோல் 74.60 ரூபாய் என்றும் விலை அறிவித்தது. இதேபோல் டிசம்பர் 2014 கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 65 டாலர், அதாவது இன்றைய நிலவரப்படி ரூபாய் கணக்கில் லிட்டருக்கு 33.94 ரூபாய். அதாவது 2014 ஆண்டு ஜூன் மாதத்துடன் டிசம்பர் மாத கணக்கையும் சேர்த்து ஒப்பிட்டால் கச்சா எண்ணெயின் விலை பன்னாட்டு விலையில் 61 விழுக்காடாக குறைந்தது. இதன்படி பார்த்தால் இந்திய அரசு டீசல் விலையை வரி உட்பட லிட்டருக்கு 37.28 ரூபாய் என்றும் பெட்ரோல் விலையை 40.29 ரூபாய் என்றும் அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் விற்பனை வரியையும் சேர்த்து டீசல் விலையை 55.99 ரூபாய் என்றும் பெட்ரோல் விலையை வரி உட்பட 66.04 ரூபாய் என்றும் அறிவித்தது. உண்மையில் பன்னாட்டு விலையை விட பெட்ரோல் லிட்டருக்கு 25.76 ரூபாய் அதிகமாக விற்கப்பட்டது. டீசல் விலை பன்னாட்டு விலையை விட லிட்டருக்கு 18.71 ரூபாய் அதிகமாக விற்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் 2014 2018 வரை எடுத்துக்கொண்டால் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.